This is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important part in 10th standard English PTA question important 2 mark. இன்னைக்கு நம்ம 10th இங்கிலீஷ்ல PTA question and answer பார்த்தா 2 mark question தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் 2 mark question கேட்டதனால அதன் தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இங்கிலீஷ் 1 to 7 யூனிட் இருக்க PTA questionோட question வித் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம PTA question சார்ல 6 மாடல் question பார்த்து இருக்காங்க இல்லைங்களா. ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம், நீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனா முதல்ல PTA question தரவா படிங்க, அதுலயும் கிட்டத்தட்ட நிறைய question கவர் ஆயிருக்கும். அப்போ ஓவராலா PTA questionும் பிளஸ் நெக்ஸ்ட் வந்துன்னா இதுக்கு முன்னால் நடந்து முடிச்ச பப்ளிக் எக்ஸாமோட questionனும் நீங்க கோ த்ரூ பண்ணினா மேக்ஸிமம் நம்ம 3-2 மார்க் அட்டன் பண்ணிக்கலாம். வி ஹோப் டு கம் தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு நம்பிக்கை தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நம்ம போட வித் ஆன்சரோட கொடுக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நம்ம எப்பவுமே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய செக். அதாவது மெமரி பாயிண்ட் 2 மார்க், ஏன்னா நமக்கு 7 யூனிட் இருக்கு, ஒவ்வொரு யூனிட்டும் மோர் தென் 15 கொஸ்டின்ஸ் இருக்கு, 15 கொஸ்டின் மேலே தான் இருக்கும். அப்போ எந்த கொஸ்டின் படிக்க எந்த கொஸ்டின் எழுதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் நமக்கு முன்னால் இருக்கு. ஸோ அதனால அட்லீஸ்ட் நீங்க இதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா வி ஹோப் டு கம் திஸ் கொஸ்டின், கண்டிப்பா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிடிஐ கொஸ்டின் வந்து வித் ஆன்சரோட போடுறோம். நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலரான 2 மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 15 18 வரைக்கும் கேட்கறது. ஸோ 7 யூனிட் இருக்கு. ஸோ எந்த லெசன்ல இருந்து 2 மார்க் எடுப்பாங்கிறது கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால இந்த பிடி கொஸ்டினோட வித் ஆன்சரோட உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல் பண்ணிக்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல நடந்து முடிஞ்ச ஹாஃப் டேலி, செகண்ட் மிட்டம், கோட்டேலி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எல்லா எக்ஸாம்க்கு மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். கிராமர் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், மேத்ஸ்க்கு நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம், தமிழ்லையும் கிராமர் வீடியோ போட்டிருக்கோம், சிலமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ண வீடியோ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் டெட் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு கண்டிப்பா நாங்க போற வீடியோ யூஸ் பண்ண நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th இங்கிலீஷ் பிடிஐ கொஸ்டின் லெசன் 1 to 7 இம்பார்ட்டன்ட் ஃபோர்மாக தான் பார்க்க போறோம். ஸோ வித் ஆன்சரோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போதுன்னா லெசன் 1 இருக்க பிடிஐ கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து போன வருஷம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வை டிட் தி சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, ஏன் என்ன காரணம் ஆக்சுவலா, பிகாஸ் ஹி வாஸ் அப்ரைட் டு ஃப்ளை, அந்த பயம் ஃபியர் அப்ரைட் ப்ரைட் அண்ட் இதனால நான் அப்ரைட் டு ஃப்ளைட் தான் இதான் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கொஸ்டின் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஆன்சர் நீங்க எந்த டீட்டெயிலும் படிச்சாலும் போதும், கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல் ஓல்டர் பிரதர். ஆக்சுவலா இந்த ஸ்டோரியுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பாருங்க ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து தமிழ்ல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சீகலோட பிரதர் பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஹெரிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல் ஓல்டர் பிரதர். ஹெரிங் எச் வந்து கேப்டன் ஃபர்ஸ்ட் நாட் கேப்டன் பல டைம் சொல்லியிருக்கோம், இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் பாருங்க, வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி, அவர் அந்த சீகல் பேர்ட் வந்து ஃபைனலா பறக்கிறதுக்கு என்ன ஒரு உந்து சக்தியா இருந்ததுன்னா, த மதர் சீகல் ஷோட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு த ஹங்கிரி, சாரி டு த ஹங்கிரி யங் சீகல். தட் மீன்ஸ் அந்த மதர் பேர்ட் என்ன பண்ணுச்சு, அதோட பிளான் தான். ஸோ இட்டனி பிளான் பண்ணிச்சிங்களா, அந்த பிளான் ஒரு 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 ஃபிஷ்ஷை கொண்டு நம்ம கொடுக்க வருதுன்னு நினைச்சிச்சு, ஆனால் ஃபிஷ் ஆனால் கொடுக்கல, பட் இ குட் நாட் ரீச் த ஃபுட், அந்த ஃபுட்டுக்கு பக்கத்தில் போக முடியல, மேட் மை ஹங்கர் இ டைவர்ட் எட் த ஃபிஷ். அந்த ஒரு பசி மயக்கத்தில் இருக்கும்போது, பசி வந்தால் பத்தும் பறந்து கொண்டு, அந்த பசி மயக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த அந்த சீகல் வந்து அந்த மதர் பாடி கொடுக்கல, இதுல பார்த்தோன்னா பீஸ் பக்கத்துல கொண்டு போட்டோன்னு டைவ் பண்ணி பிடிக்கும், இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் பாருங்க, இப்போ தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் பாருங்க, ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்கரேஜ் த யங் சீகல்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஆக்சுவலா சீகல் தான் பறக்கல, அதனால அவனோட சீகலோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் கண்டிப்பா நம்ம ஏதாவது அவங்களுக்கு வந்து ஆர்ட் ஆஃப் லைன் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு இது பண்ணாங்க. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, த பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்கரேஜ் த யங் சீகல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் பை பர்ஃபெக்ட் இன் த ஆர்ட் ஆஃப் லைட், எப்படி பறக்கணும்ன்ற சொல்லி கொடுக்குறாங்க. டெண்டிங் தெம் அவுட் டு ஸ்கிம் த வியூஸ், அது மட்டும் அலைகள்ல கடல் அலைகள் இருக்கும், எப்படி நம்ம வந்து கடல்ல மூழ்காம சிங்க எப்படி நம்ம எளிமையா நம்ம அதை பறக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. டீச்சிங் தம் அவுட் டு டைவ் ஃபார் ஃபிஷ், அது மட்டும் ஃபிஷ் பிடிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலா இந்த இடம் 4 கொஸ்டின் பார்த்தோம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் சீகல் ஃபெயில் டு ப்ளே, பிகாஸ் ஹி வாஸ் செப்பரேட் டு ப்ளே. செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல் ஓல்டர் பிரதர், ஹெரிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல் ஓல்டர் பிரதர். தேர்ட் ஒன், வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ப்ளே ஃபைனலி, த மதர் சீகல் ஷோட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு ஹங்கிரி யங் சீகல், பட் ஹி குட் நாட் பட் ஹி குட் நாட் ரீச் த ஃபுட், மேட் மை ஹங்கர் ஹி டைவ்ட் அட் த ஃபிஷ். இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் பாருங்க, How did the parents support and encourage the young seagull brother and sister? The parents support and encourage the young seagull brothers by perfecting them in the art of flight, teaching them how to skim the waves,
டீச்சிங் ஹவு டு டைப் ஃபார் ஃபிஷ். ஸோ ஓவராலாக இந்த கண்ட ஃபோர் பிடிஐ கொஸ்டின் இந்த ஆன்சரோட பார்த்துருக்கோம். இந்த ஃபோருமே வந்து ஃபஸ்ட் லெசன் இருக்க கொஸ்டின். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 10th இங்கிலீஷ் யூனிட் 1-7 பிடிஏ கொஸ்டின் அண்ட் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டம் டு ஃபிளை? ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் தான் ஆச்சு நமக்கே தெரியும். ஏன்னா அது பயத்தனால் அதே இடத்துல இருந்து த யங் சீகல் ஃபஸ்ட் அட்டம் டு ஃபிளை வாஸ் ஃபெயிலியர் பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃபிளை. பயத்தனால் அதே இருந்தது. யூ ஃபெயில் டு மாஸ்டர் கரேஜ் டு ஃபிளை, அதை பறக்கிறது தைரியம் இல்லைனால அதே இடத்துல. ஸோ ஹி ரேன் பேக் டு த லிட்டில் ஓ, எங்கே இருந்ததோ அதே இடத்துல போய் வெயிட் பண்ணிச்சு. இது இது ஃபிஃப்த். ஸோ ஓவரால் ஃபஸ்ட் லெசன் இந்த ஃபைவ் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அந்த ஃபைவ் வித் ஆன்சர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் செகண்ட் லெசனில் பாருங்கள். வை டிட் எர்மன் நாத் ஸ்லாம் த டோர்? பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். அந்த கோஸ்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நடந்தது. ஆக்சுவலி அந்த கோஸ்ட்டே உங்களுக்கே தெரியும், கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த கோஸ்டால் அவர் தண்ணி குடிக்க வருவார். ஸோ அதை தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. இது சிக்ஸ்த் கொஸ்டின். செவன்த், ஹூ யூஸ் ஜித்தர் அண்ட் ஹவ்? ஜித்தர் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் சொன்னால் த நரேட்டர் ஸ்பெக் கினியாபிக். அந்த கினியாபிக் தான் வந்து யூஸ் பண்ணிச்சு. எப்படி ஹவுனா யூஸ் த ஜித்தர் இட் யூஸ் டு ஸ்லீப் பண்ண, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே படுத்து உறங்குவதற்காக தான். ஸோ அதை யூஸ் பண்ணிச்சு. செவன்த் கொஸ்டின் செகண்ட் லெசன். நெக்ஸ்ட் வந்து இது டூ கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். டூ தான் பிடிஏ கொஸ்டின் கிட்ட செகண்ட் லெசன்ல. தேர்ட் லெசன்ல பாருங்க. ஹூ இஸ் தாரா தாரணி? ஆஃப்டர் ஹூம் வாஸ் த செயல் போட் நேம்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தாரா தாரணி இஸ் செகண்ட் செயல் போட் ஆஃப் இந்தியன் நேவி. செகண்ட் செயல் போட் மாதேகின்னு சொல்லுவோம். இது செகண்ட் செயல் போட். நெக்ஸ்ட் இந்த போட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரா தாரணி டெம்பிள் ஆஃப் ஒடிசா. கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசாவில் இருக்கிற ஒரு நம்ம வந்து டெம்பிளோட நேம் தான் தாரா தாரணின்னு வச்சாங்க. அதுக்கு இது எயித் கொஸ்டின். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் ஃபோர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு வாஸ் த இங்கிள் சீகல் ஃபர்ஸ்ட் அட்டம் டு ஃபிளை? த ஃபர்ஸ்ட் அட்டம் டு ஃபிளை வாஸ் ஃபெயிலியர் பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃபிளை. ஹி ஃபெயில் டு மஸ்ட் ஆஃப் த கரேஜ் டு ஃபிளை. பறக்கிறது தைரியம் இல்லாதனால அது எடுத்து. ஸோ ஹி ரேன் பேக் டு த லிட்டில் ஒன். இது ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் பாருங்க. Why did Herman and Arthur slam the door? Because of their fear of the ghost. And the ghost would have bayathana. Seventh one. Who used zither and how? The narrator spit kinyapik used the zither. It used to slip. Fine, but it's the eighth question. Who is Tara Tarani? After whom was the sailboat named? The Tara Tarani is the second sailboat of the Indian Navy. The boat was named after the famous Tara Tarani temple of Odisha. So overall, in the category, first lesson one question, second lesson two question, third lesson one question, four question. One next category. In the video, already 10th English unit 1-7 PTA question and public question answer question with answer. So next நம்ம பார்க்க வேண்டிய question number 9 பாருங்க. Mention the special features of INSV Tara Tarani. Tara Tarani என்ற இந்தியன் நேவல் ஷிப் வெசல்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர். ரொம்ப முக்கியமான question. Environmental friendly, non conventional, renewable energy, கலெக்டட் டேட்டா, ஓஷியன் அண்ட் வேவ், மெரின் பொல்யூஷன். ஸோ இது எல்லாமே பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துரு. பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. நைன்த் கொஸ்டின் தேர்ட் லெசன். டென்த் ஒன்று. வாட் டஸ் த டம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ்? இதுதான் போன வருஷம் பப்ளிக், லாஸ்ட் இயர் பப்ளிக் கட்டுது. சர்க்கம் நேவிகேஷன் மீன் டு ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் ஷிப். அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் சர்க்கம் நேவிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் 11. விச் ஃபேக்டர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெக்டேஷன்? இந்த ஆய்வு பயணம் மேற்கொள்ள எது உந்து சக்தியாக, எந்த காரணியானா? தி என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் இந்த ஓல்ட் கண்ட்ரிமே. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ விமன் எம்பவர்மெண்ட் வந்து வெளிப்படணுன்றதுக்காக தான் ப்ரே பண்ணாங்க. நெக்ஸ்ட் நாரி சக்தி விமன் பவர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன். அவங்களோட உமன் பவர் எக்ஸ்பிளை வந்து பார்த்தா வெளிப்படணுன்றதுக்காக தான் இதை ஃபுல்லாக பண்ணாங்க. இது வந்து கொஸ்டின் 11. 12th ஒன்று. வாட் டஸ் ஐஎன்எஸ்சி ஸ்டாண்ட் ஃபார்? இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஐஎன்எஸ்சி ஸ்டாண்ட் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக பிடிஏ கொஸ்டின் இல்லை, ஆனால் இருந்தாலும் ரிவிஷனில் நிறைய டைம் கேட்பாங்கன்னு கொடுக்குறோம். இது 12th ஒன். ஸோ இது வரைக்கும் இது வந்து தேர்ட் லெசன் இருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் ஒரு கொஸ்டின். கொஸ்டின் 13 பாருங்க. வாட் டின் ஆதித்யா ஆஃபர் ஃபார் சன்யால்? இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிகில் கேட்ட கொஸ்டின். ஆதித்யா ஆஃபர் சன்யால் சம் ஆஃப் 150 ரூபீஸ். 150 ரூபீஸ் தான் ஆஃபர் பண்ணேன் இந்த மெடலில் சேல்ஸ் பண்ணி கொண்டாந்து கொடுத்தது. ஸோ ஓவரால் இந்த கேட்டகரியில் வந்து 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 9th கொஸ்டின் பாருங்க. மென்சன் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஐஎன்எஸ்சி தாரா தாரணி. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, நான் கன்வென்ஷனல், ரினோபிள் எனர்ஜி, கலெக்டட் டேட்டா, ஓஷியன் ஓசன் கிடையாது, ஓஷியன் அண்ட் வே, மெரின் பொல்யூஷன் பற்றி எல்லா டேட்டாஸும் அது கலெக்ட் பண்ணிச்சு. இது 9th கொஸ்டின். 10th வாட் டஸ் த டம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ்? சர்க்கம் நேவிகேஷன் மீன் டு ட்ராவல் அரௌண்ட் த ஷிப். 11th விச் ஃபேக்டர் மோட்டிவேட் த க்ரூ அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன்? தி என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் தெம். தி டிசைடட் டு ஷோ உமன் எம்பவர்மெண்ட் டு த சொசைட்டி. உமன் பவர் வெளிப்படணும். உமன் பவர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன். உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான் இந்த ஆய்வு பணத்தை மேற்கொண்டாங்க. இது வந்து 11th கொஸ்டின். 12th வாட் டஸ் ஐஎன்எஸ்சி ஸ்டாண்ட் ஃபார்? ஐஎன்எஸ்சி ஸ்டாண்ட் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் ஃபார் சன்யால்? ஆதித்யா ஆஃபர் சன்யாலியா சம் ஆஃப் 150 ரூபீஸ். 150 ரூபீஸ் தான் ஆஃபர் பண்ணார். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 10th இங்கிலீஷ் யூனிட் 1-7 பிடிஏ கொஸ்டின் அண்ட் ஆல்ரெடி பின்ஸ் த பப்ளிக் கொஸ்டின் ஆன்சர் வித் ஷார்ட்கட் வேல சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸை மட்டும் கோத்ரூ பண்ணிங்க, ஆன்சர் நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் சரி, கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14 பாருங்க. ஹவு டில் சன்யா
How did Sanya Sasanga sir show that he had a sense of self-respect? எப்படி தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்? பை பேயிங் மணி ஃபார் இஸ் டீ அண்ட் பிஸ்கெட் இன் த டீ ஷாப், இட் ஷோட் சன்யா செல்ஃப் ரெஸ்பெக்ட். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாருன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போகாது, கடன் சொல்ல மாட்டார், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து ஃப்ரீயாக யாராவது கொடுப்பாங்கன்னு சொல்லி, அதனால அவர் செல்ஃப் ரெஸ்பெக்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். இது 14th. 15th, when did ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல்? ஆதித்யா லெஃப்ட் த லோக்கல் ஸ்கூல் ஆஃப்டர் இட் பாஸ் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாம். மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் முடிச்ச உடனே தான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்க்காக கல்கத்தா போனாங்க. இது 15th. 16th, what was the daily routine of Sanya? Sasanga Sanyal daily routine, Sasanga Sanyal went to the tea shop, he had a tea and biscuit there, he never failed to pay for them. அதாவது ஒவ்வொரு நாள் என்ன பண்ணா டீ ஷாப் போறா, டீ அண்ட் பிஸ்கட் சாப்பிட்டு திருப்பி வந்துருவார். சோ இந்த சில க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்ட க்வெஸ்சன் பிடிஏ க்வெஸ்சன் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இது 16th. 17th, who is Kim? இது வந்து 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Kim is the assistant technology at Alisa school. Alisa school ஒரு assistant technology இருக்குது. Kim ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். 17th. 18th, how does Kim help Alisa? அலிசாவுக்கு கிம் எப்படி ஹெல்ப் பண்ணாரு? பை இன்ட்ரோடியூசிங் டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். அதாவது கிம் வந்து அலிசா இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிராகன் டிக்டேட், இட் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீச் இன்டு, இது வந்து ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணது. இது வந்து 18th. 19th, how many people of India suffer in disability? According to the 2000 census, 2.1% of the India's population are disabled. அதாவது இருக்கிற பாப்புலேஷன்ல 2011 சென்சஸ் 2.1% பீப்புள் வந்து டிசேபிளாக இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கேட்டகரியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 க்வெஸ்சன் பார்த்தோம், ஜஸ்ட் கோத்ரூ பண்ணோம். 14th பாருங்க, ஹவு டிட் சன்யால் ஷோ தட் த ஹேட் ஏ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? பை பேயிங் மணி ஃபார் இஸ் டீ அண்ட் பிஸ்கெட் இந்த டீ ஷாப், இட் ஷோட் ஏ சன்யால் செல்ஃப் ரெஸ்பெக்ட். 15th, when did Aditya leave the local school? Aditya left the local school after he had passed the matriculation exam. இது 15th. 16th, what was the daily routine of Sanyal? Sasanga Sanyal went to the tea shop, he had tea and biscuit there, he never failed to pay for them. 17th, who is Kim? Kim is an assistive technology in Alisa school. Most important question. 18th, how does Kim help Alisa? By introducing Dragon Dictate software, he helps to transfer a speech into words. 19th, how many people in India suffer with disability? According to the 2011 census, 2.1% of India's population are disabled. So, இது வந்து overall இந்த category 6 question பார்த்திருக்கோம். வாங்க next category பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 10th இங்கிலீஷ் யூனிட் 1 to 7 பிடிஏ கொஸ்டின் அண்ட் பப்ளிக் கொஸ்டின் ஆன்சர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், நீங்கள் ஆன்சர் எந்த கைனாலும் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் கோத்ரூ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன்? அதாவது இன்டர்நெட் வந்து இப்போ சாதாரண மனிதனுக்கு எப்படிலாம் பயன்படுது? இப்போ ஆக்சஸ் டு ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷன் பண்ணாலும் இன்டர்நெட் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ கம்யூனிகேட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் திஸ் ஃப்ரெண்ட், கம்யூனிகேட் பண்ணலாம். ஒன் கேன் சென்ட் மணி டு ஃபாரின் கண்ட்ரி, எங்கே இருக்கிறவங்களுக்கு மணி சென்ட் பண்ணலாம். டூ ரிசர்வ் டிக்கெட் ஃபார் த ஜர்னி, டிக்கெட் ரிசர்வ் பண்ண யூஸ் பண்ணலாம். டு பே பில்ஸ், ஏதாவது நம்ம பில் கட்டணும்னு கட்டிக்கலாம். டு அப்ளை காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆன்சர், நிறைய இது மாதிரி இது ஓனாக கூட எழுதலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இன்டர்நெட் வந்து காமன் மேனுக்கு எல்லா விதம், ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து பாருங்க டெக்னாலஜி வேல்டு, டெக்னாலஜி வேல்டில் இன்டர்நெட்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது கொஸ்டின் 20. 21st பாருங்க, வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார் இஸ் 6th லெசன்? ஏன் வந்து ஃப்ரான்ஸ் என்ன ஃப்ரான் லிட்டில் ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் இஸ் நாட் லேர்னிங் இஸ் லெசன். கரெக்டாக இருக்கும், பாடம் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கல அப்படி எப்பவுமே நம்ம சொல்லும் போது புரியாது, டே படிங்கடா படிங்கடா சொல்லும் புரியாது. ஸோ மார்க் வந்த போது அது வெளியே தெரியும். ஸோ அதை சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் 21. 22 பாருங்க, வென் அண்ட் அவுட் டிட் மிஸ்டர் ஆமல் பிட் ஃபேர்வெல் டு கிளாஸ்? வென் த சர்ச் கிளக் ஸ்ட்ரக் 12 மிஸ்டர் ஆமல் பிட் ஃபேர்வெல் டு 12 மணி அந்த சர்ச் கிளக்ல சத்தம் வந்தோடனே கிளாஸை முடிச்சு கிளம்பிடும். ஈரோட் விவாலா பிரான்ஸ், தட் மீன்ஸ் லாங் லீவ் பிரான்ஸ் அப்படின்னு எழுதிட்டு கிளம்புறோம். பிளாக் போர்ட் இட் டோல் த ஸ்டூடெண்ட் டு லெட் தம் கோ, சொல்லிட்டு கிளம்பிட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிளம்புறாரு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது முடியாத சூழ்நிலை கிளம்புவார், ஏன்னா மோர் தென் 40 இயர்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு அந்த லெசன் சொல்லியிருப்பாங்க. இது கொஸ்டின் 22nd. 23rd பாருங்க, Why did Mr. Amel blame himself? ஏன் தன்னைத்தானே அவர் குற்றம் சொல்லிக்கிறாருன்னா, மிஸ்டர் ஆமல் ஆஸ்க் ஃப்ரான்ஸ் டு வாட்டர் இஸ் பிளாஸ், அது மட்டும் இல்லாத புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த பூச்சி அவங்க ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இ கேவ் ஃப்ரான்ஸ் ஹாலிடே வென் யூ வாண்டட் டு கோ ஃபார் ஃபிஷிங், ஃபிஷிங்க்கு லீவ் கொடுத்துருப்பாரு. லிட்டில் ஃப்ரான்ஸ் குட் நாட் ஃப்ரெஞ்ச் ப்ராப்ளம், அதனால இந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து சரியாக அவங்க இடத்துல படிக்காது விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார். ஸோ ஓவராலாக இந்த கட்டில் 4 கொஸ்டின் பார்த்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன்? டு ஆக்சஸ் டு ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டு கம்யூனிகேட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் கேன் சென்ட் மணி டு ஃபாரின் கண்ட்ரி, டு ரிசர்வ் டிக்கெட் ஃபார் தியர் ஜர்னி, டு பே பில்ஸ், டு அப்ளை காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஸோ. இது எல்லா வேலையுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 20. 21st பாருங்க, வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார் ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் இஸ் லெசன். 22nd, when and how did Mr. Amel bid farewell to the class? When the church clock struck 12, Mr. Amel bid farewell to the class. He wrote Vivala Prance on blackboard. He told them, told the student to let them go. So, let's go. Question 23rd, why did Mr. Amel blame himself? Mr. Amel asked Prance to water his flowers. He gave France holiday when he wanted to go for fishing. Little France could not study French public. சரியா படிக்கல அப்படிங்கற காரணத்தால ரொம்ப கவலைப்பட்டார். Question 23. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லிருக்கோம், 10th இங்கிலீஷ்
யூனிட் 1 to 7 பிடிஏ கொஸ்டின் அண்ட் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க எந்த கைனாலும் படிக்கணும், எந்த கைனாலும் கான்செப்ட் கண்டிப்பா எழுதணும். அது மட்டும் இல்லாத இந்த நீங்க என்னதான் நீங்க 1000 டைம்ஸ் படிக்கிறத விட படிச்சது முதல் எழுதி பாருங்க, எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்க. அப்பதான் மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இது கொஸ்டின் நம்பர் ஓவராலா கொஸ்டின் நம்பர் 23. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்ட். நோட்டீஸ் போர்டில் என்னென்ன நியூஸ்லாம் போட்டோம் 6th lesson-ல? ஆல் த பேட் நியூஸ் சச் அஸ் லாஸ்ட் பேட்டில், த ட்ராப், த ஆர்டர் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர். என்னென்ன நியூஸ்ல இருந்தா கடைசியா எந்தெந்த பகுதியில் பிடித்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எந்த எந்த என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி தான். கொஸ்டின் நம்பர் 24th. 40 years. 40 வருடமா ஒரே ஸ்கூல்ல ஒரே அந்த வில்லேஜ்ல வந்து வந்துட்டு இருக்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸா கொடுத்து லாஸ்ட் லெசன். கொஸ்டின் நம்பர் 25th. 26 பண்ண, வை டிடன்ட் த லேண்ட் லேடி கால் த டாக்டர். இது வந்து லாஸ்ட் லெசன், த டையிங் டிடெக்டர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சூப்பர் லெசன். நெக்ஸ்ட், ஹோம்ஸ் டிட் நாட் அலோவ் த லேண்ட் லேடி டு கால் எ டாக்டர், ஷி டிட் நாட் வாண்ட் டு டிஸ்ஓபே ஹோம்ஸ். ஆக்சுவலா ஏன் அதுனா அலோவ் பண்ணல அந்த லேண்ட் லேடி வந்து அவரை ஏன்னா கல்வெட்டன் சுமித்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிரெட்டண்டிங்க. ஹி பிரெட்டண்டட் டு பி எ சிக் டு சால்வ் எ மர்டர் கேஸ், சோ ஹி டிட் நாட் லெட் வாட்சன் எக்ஸாம். ஏன்னா இப்போ வாட்சன் எக்ஸாமினா அவரை வந்து இப்போ பரிசோதிச்சார்னா கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். ஸோ அவங்க அந்த கல்வெட்டன் சுமித்தை கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணாது. கொஸ்டின் நம்பர் 27. 28 பாருங்க, ஹூ அரஸ்டட் ஸ்மித், வாட் ஆர் த சார்ஜஸ் அகேன்ஸ்ட் ஹிம். யார் அரஸ்ட் கல்வெட்டன் ஸ்மித் அரெஸ்ட் பண்ண, நமக்கு இது இன்ஸ்பெக்டர் மார்டன். இன்ஸ்பெக்டர் மார்டன் அரஸ்டர் ஸ்மித். ஸ்மித் வாஸ் த மர்டர் ஆஃப் த இஸ் நெஃப்யூ சேவேஜ், அதாவது விக்டர் சேவேஜ் தான் கொடுவான். ஏன்னா ப்ராப்பர்ட்டிக்காக ஈ அட்டம் டு மர்டர் ஹோம்ஸ். ஃபைனலாக ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ணுறதுக்கும் அந்த கல்வெட்டன் ஸ்மித் துணிந்து வருவான். ஸோ அதனால தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி காசப்பட்டு கொண்டதோட விளைவு வந்து கண்டிப்பாக ஃபைனலாக அவனுக்கே அது முடிஞ்சிடும். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க, 29. வை டிட் ஹோம்ஸ் பிளிட்டட் வித் ஸ்மித், ஏன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் கிளப் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் பிரிட்டன் டு பி எ சிக் அஸ் ஏ ட்ரிக் டு இன்டியூஸ் ஸ்மித் டு கன்ஃபர்ஸ் த ட்ரூத் அபவுட் இஸ் நெஃப்யூ மர்டர். ஆக்சுவலாக ஃபிளிப் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா அப்போ தான் அதுக்கான எல்லா உண்மை வெளியில் வரும். அது மட்டும் அந்த ஐவரி பாக்ஸ் பற்றி சொல்லுவார். ஸோ எப்படி அதில் இருக்க கத்தி வச்சு எப்படி கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில் இன்ஸ்பெக்டர் மாட்டன் இருப்பாங்க. சிக்னல் இவங்க என்ன கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்குன்றதை ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் சொல்ல நீங்கள் இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் கேட் எந்த கைனாலும் கோத்துருவோம், இல்லை பிடிஏ கொஸ்டின் கேட்ட விஷயம். ஸோ இந்த பார்ட்டில் கொஸ்டின் ஜஸ்ட் கோத்துரு பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்ட், ஆல் த பேட் நியூஸ் சச் அஸ் லாஸ்ட் பேட்டில், த ட்ராப், த எண்ட், த ஆர்டர் ஆஃப் த கமெண்டிங் ஆஃபீஸர். நெக்ஸ்ட், ஹவு மெனி இயர்ஸ் ஹட் பீன் மிஸ்டர் ராமல் ஹட் பீன் இன் த வில்லேஜ், மிஸ்டர் ராமல் ஹட் பீன் இன் த வில்லேஜ் ஃபார் 40 இயர்ஸ், 40 வருடமா இருந்தார். கொஸ்டின் 26, வை டிடன்ட் த லேண்ட் லேடி கால் த டாக்டர், ஹோம்ஸ் டிட் நாட் அலோ த லேண்ட் லேடி டு கால் த டாக்டர், ஷி டிட் நாட் வாண்ட் டு டிஸ்ஓபே. அது மட்டும் இல்லாத அவர் அலோ பண்ணல, அதனால நான் மிஸ்டர் ஹட்சன் வந்து கால் பண்ணல. நெக்ஸ்ட், வை டிடன்ட் ஹோம்ஸ் லெட் வாட்சன் எக்ஸாமின், ஆக்சுவலி ஹோம்ஸ் வாஸ் நாட் சிக்ஸ், ஹி பிரிட்டெண்டட் டு பி எ சிக் டு சால்வ் எ மர்டர் கேஸ், சோ ஹி டிட் நாட் அலோ வாட்சன் எக்ஸாம், அதனால தான் அவர் வந்து எக்ஸாம் பண்ண விடல. கொஸ்டின் நம்பர் 20, ஹூ அரஸ்டட் ஸ்மித், கல்வெட்டன் ஸ்மித், வாட் ஆர் த சார்ஜஸ் அகேன்ஸ்ட் ஹிம், இன்ஸ்பெக்டர் மார்டன் அரஸ்டர் த ஸ்மித், ஸ்மித் வாஸ் த மர்டர் ஆஃப் த நெஃப்யூ சேவேஜ், விக்டர் சேவேஜ் ஹி அட்டெம்ப்டட் டு மர்டர் ஹோம்ஸ், ஹோம்ஸையும் கில் பண்ண நினைச்சாரு. கொஸ்டின் 28. கொஸ்டின் 29 பாருங்க, வை டிட் ஹோம்ஸ் பிளீட்டட் வித் ஸ்மித், ஹோம் பிரிட்டெண்டட் டு பி எ சிக் அஸ் எ ட்ரிக் டு இண்டியூ ஸ்மித் டு கன்ஃபஸ் த ட்ரூத் அபவுட் இஸ் நெஃப்யூஸ் மர்டர். ஆக்சுவலாக அவர் நினைச்சார் கண்டிப்பாக வந்து இவன் தான் உண்மையான காரணமாக இருக்கணும், அதனால தான் வந்து ஆக்ட் பண்ணாரு. ஸோ இது கொஸ்டின் 29. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 10th English யூனிட் 1 to 7 பிடிஏ கொஸ்டின் அண்ட் பப்ளிக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிடிஏ கொஸ்டினில் இருக்கிற கொஸ்டினாக நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணீங்கன்னா 2 மார்க் ஒவ்வொரு லெசன் நிறைய கொடுத்துருக்கனால சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க, வாட் ஒர்க் அப் த மதர், இது வந்து 2nd lesson-லேருந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எக்ஸாம்லேருந்து கேட்ட கொஸ்டின், த நரேட்டர் அண்ட் இஸ் பிரதர் ஸ்லாம் த டோர் சடன்லி. ஆக்சுவல் நரேட்டரும் பிரதரும் அந்த டோரை வேகமாக அடிப்பாங்க. இட் ஒர்க் அப் தயர் மதர், அதனால தான் அந்த சத்தத்தை எடுத்துக்கலாம். ஸ்லாமிங் அப் த டோர் ஒர்க் அப் த மதர்னு எழுதலாம். அந்த கதவு அடிச்ச விளைவுனால தான் எந்திரிச்சான்னு சொல்லலாம். இது கொஸ்டின் 30. கொஸ்டின் 31 பாருங்க, வாட் ஆர் த வேரியஸ் திங்ஸ் தட் டெம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட் இஸ் டே அவுட்டோர்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின், ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த சிலபஸ் தான் அதில் கேட்டிருக்காங்க. வார்ம் அண்ட் பிரைட்
அவுடோர்ஸ் என்னென்னலாம் வெளியில போனா அது சர்பிங் அப் பேர்ட்ஸ் ட்ரில்லிங் அப் ப்ரூசியன் சோல்ஜர். இந்த கொஸ்டினோட மீனிங் முதல்ல போனா அதாவது பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அவன் அவுடோர்ஸ் இருக்குன்னு சொல்லுறது வார்ம் அண்ட் பிரைட் அவுடோர் சர்பிங் அப் த பேர்ட்ஸ் அந்த பறவைகளோட ஒலிகள் அது மட்டும் தான் ட்ரில்லிங் அப் த ப்ரூசியன் சோல்ஜர் அந்த ப்ரூசியன் சோல்ஜரோட ட்ரில்லிங் அந்த அவங்க பண்ண ஒர்க். ஸோ இது இல்லாமல் இது அவுடோர்ல இருக்கு. இது கொஸ்டின் 31st 32nd பண்ண வாட் இட் மிஸ்டர் ராமல் சே அபவுட் பிரெஞ்சு லாங்குவேஜ் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதனால திருப்பி கொடுத்துருக்கோம். மிஸ்டர் ராமல் சேட் தட் த பிரெஞ்ச் லாங்குவேஜ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் இட் வாஸ் த கிளியரஸ்ட் லாங்குவேஜ் பிரெஞ்ச் வாஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வந்து கிளியரஸ்ட் அண்ட் மட்டும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் ஏன்னா யாருமே அவங்க மதர் டங் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையா. ஸோ அது மாதிரி அவர் மதர் டங் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். கொஸ்டின் 32nd கொஸ்டின் 33rd பாருங்க. Why was the Attica favorite place for the children? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சப்ளிமெண்ட்ரி கேரக்டர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ல கேட்டது அட்டிக் வாஸ் ஃபேவரட் பிளேஸ் பார் த சில்ட்ரன் பிகாஸ் தே சீம் டு பி அ வேர்ல்ட் ஆஃப் தேர் ஓன். அவங்க உலகமே அங்கே தான் இருக்கு என்ன பொருளும் கொண்டு போய் அட்டிக் அந்த ரூப் இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு ஓனா கூட எழுதிக்கலாம். கொஸ்டின் 34 கொஸ்டின் 35 ஹூ வாஸ் மிஸ்ஸஸ் ஹட்சன் ஒய் வாஸ் ஷீ ஒரு ஏன் யார் மிஸ்ஸஸ் ஹட்சன் இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஹட்சன் வாஸ் த லேண்ட் லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸோட ஹவுஸ் ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹட்சன். ஷீ ஒரேடி அபவுட் இஸ் இல்லை அவங்க வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட ஹெல்த் நெட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரி பண்றாங்க பிகாஸ் ஹோம்ஸ் டிட் நாட் டேக் ஃபுட் ஆர் ட்ரிங்க் ஃபார் 3 டேஸ். அது மட்டும் இல்லாமல் ஷெர்லாக் ஹோம்ஸ் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டேன்ற கவலை தான் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் பார்த்தா 5 questions ஜஸ்ட் கொத்துட்டு பண்ணலாம். கொஸ்டின் 30 பாருங்க. வாட் ஒர்க் அப் தயர் மதர் த நரேட்டர் அண்ட் இஸ் பிரதர் ஸ்லாம் த டோர் சடன்லி இட் ஒர்க் அப் தயர் மதர் ஸ்லாமிங் அப் த டோர் ஒர்க் அப் தயர் மதர் சொல்லி கொஸ்டின் 30 கொஸ்டின் 31st வாட் ஆர் த வேரியஸ் திங்ஸ் த டெம்ப்டர் பிரான்ஸ் டு ஸ்பெண்ட் திஸ் டே அவுடோர் வார்ம் அண்ட் பிரைட் அவுடோர்ஸ் chirping of the birds drilling of the prussian soldiers. question 31st question 32nd பாருங்க. what did mr amel say about french language. mr amel said the french language the most beautiful language in the world. it was the clearest language. french was the most logical language. question 32nd question 32 why was attic a favorite place for the children. the attic was a favorite place for the children because they seemed to be in the world of their own. question 33 attic lesson. question 34 who was mrs hudson. why was she worried. mrs hudson was the landlady of sherlock holmes. she worried about his illness because holmes did not take food or drink ஃபார் லாஸ்ட் 3 டேஸ். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் லெசன் 1 to 7 இருக்கிற பிடிஏ கொஸ்டினும் அண்ட் ஆல்சோ அதர் இம்பார்ட்டன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நான் பிடிஏ கொஸ்டினும் இதுக்கு முன்னால் நடந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் இதில் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருவோம். இப்போ பிடிஏ கொஸ்டின் சொல்லும் போது நம்ம 6 questions இருந்தது. ஒவ்வொரு கொஸ்டின் 4 questions கொஸ்டின் நம்பர் 15, 16, 17, 18 அப்போ 6 4 சார் 24 questions தான் சார் வரும். மீதியில் வந்து 34 questions 10 questions வந்து பார்த்தீங்கன்னாப்பா இந்த சப்ளிமெண்ட்ரியில் கேட்ட கொஸ்டின் சப்ளிமெண்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் பிளஸ் லாஸ்ட் இயர் பப்ளிக் நடந்த கொஸ்டினை கலந்து தான் 34 questions கொடுத்துருவேன். இதை மட்டும் படித்தா போதுமா சார் அட்லீஸ்ட் நீங்கள் இதை படிங்க. ஏன்னா எகைன் சொல்கிறேன் 2 mark பொறுத்து ஒரு லெசன் மோர் தென் 15 questions மேலே போகலாம். புக் இன்சைட்லையும் கொடுத்துருக்காங்க புக் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின் நிறைய பேர் 2 marks டச் பண்ணுறது இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 mark நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் முதல்ல படித்தவங்க அட்லி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ்லேயே இதுக்கு முன்னாலே லெசன் வைஸாக வந்து பார்த்திங்க இம்பார்ட்டன் 2 marks போட்டிருக்கோம். லெசன் 1 to 4 தனியாக போட்டிருக்கோம் 5 to 7 தனியாக போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெசன் 1 to 7 இம்பார்ட்டன்ட் 2 marks தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 mark நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 mark முதல் பிடிஏ கொஸ்டின் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2 mark வந்து ரொம்ப எளிமையான வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் நமக்கு +1 +2 இருக்கு. ஸோ அதனால 2 mark வந்து முதல்ல நீங்க நல்லா எழுதுனா எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதாலும் முதல்ல பிடிஏ கொஸ்டின் நல்லா நீங்க மேத்ஸ் இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி என்ன சப்ஜெக்ட் ஆகும் முதல்ல 5 subjects ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 6 PTA கொஸ்டின் விட்டுருங்க 6 PTA அந்த 6 PTA கொஸ்டின் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அதை ஃபர்ஸ்ட் மிட்டம் கோட்டையிலி செகண்ட் மிட்டம் ஆப்ரில் கேட்ட கொஸ்டினும் மார்க் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்ச சில கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் படிக்க சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்ஸ் எஸ்டிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுற வீடியோ யாரோ ஒருத்தராக யூஸ் பண்ணி 4 வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி வில் எக்ஸ்பிளைன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்கிறப்பா இதில் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்க நல்லா அது ஆன்சர் வந்து நீங்கள் ஓனாக கூட ஆனால் கிராமட்டிக் மிஸ்டேக் வரக்கூட நீங்கள் எந்த கைட்லைன் ஒரு சில கேட்குறீங்க இந்த கைடில் படிக்கணுமா சார் நீங்கள் எந்த கைட்லாம் படிங்க ஆனால் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2 mark சொல்லும் போது கொஸ்டின் நம்பர் நமக்கு எது 15, 16, 17 4 questions 4 questions 3 questions அதே மாதிரி போயம் கொஸ்டின் ஆன்சர் கூட லிங்க் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பைன் கொஸ்டின் ஆன்சர் வந்து 2 நம்ம 2 questions கேட்கும் போது ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட் லைன் செகண்ட் ஏதாவது ஒரு லைனில் வந்திருக்கும். ஸோ அதை வச்சாது எழுதிக்கலாம். அது மட்டும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் எல்லா பாயிண்ட்டும் மேக்ஸிமம் உங்களுக்கு